ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ முதல்ல நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லாரும் கண்ணு மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி இயேசப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் கதைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம் இயேசப்பா. நீங்கள் தாமே கர்த்தாவே, நல்ல கதைகளை பிள்ளைகள் புரிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் தாங்க. இந்த நேரத்திலே கதைகளை கேட்கவும் வசனங்களை படிக்கவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கி நம்ம ஒரு கதை கேட்கலாமா? எல்லாரும் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்கல்ல? இன்றைக்கி என்ன கதை ஆண்டி சொல்ல போகிறாங்க? நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கதை சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஆப்ரஹாம்ன்ற ஒரு தெரியுமா? யார் யாருக்கு ஆப்ரஹாம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? பரவாயில்லையே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சண்டே கிளாஸ் ஒழுங்காக போயிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு நிறைய கதைகள் எல்லாம் தெரியுது. ஆப்ரஹாம்னா யாருன்னு தெரியுது. வெரி குட். ஸோ ஆப்ரஹாமை யாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா அவர் ஏதோ ஒரு விசுவாசத்தில் பெரிய காரியம் செஞ்சுருக்காரு, அதனால தான் அவருக்கு அந்த ஒரு டைட்டில் கிடச்சிருக்குல்ல. அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ என்னென்னா, நான் இந்த கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஆப்ரஹாம் என்ன பண்ணார்? இருக்கும்போது ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ணார்? அவரை கூப்பிட்டார். ஆப்ரஹாமே, ஆப்ரஹாமின்னு கூப்பிட்றாரு. உடனே இவரும் வந்து சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பண்ண போகிறீங்க? உன்னுடைய ஒரே பையனாக இருக்கார்ல, அவர் பையன் பேர் வந்து ஈசாக்கு. நீங்கள் என்ன பண்ணுற, இந்த ஈசாக்கை வந்து எனக்காக நீ என்ன பண்ணணும், தகன பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் அப்படி ஆண்டவர், நான் தகன பலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரார். நான் ஒரு தேசத்தில் ஒரு மோரியான்ற ஒரு தேசம் காமிக்கிறேன், அந்த தேசத்தில் உள்ள மலையில் போயிட்டு நீ அந்த குழந்தைய பலி செலுத்தணும், அந்த பையனை நீ பலி செலுத்தணுன்றார். உடனே இவரும், சரி ஆண்டவரே, நான் வந்து என் பையனை நான் பலி செலுத்துகிறேன் சொல்லிவிட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துடுறாரு. காலையிலே எழுந்து தம் பையனையும் கூப்பிட்டுக்கிறாரு. எதுக்கு? பலி செலுத்துறதுக்காக அவர் கிளம்புறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, தன் பையனை கூப்பிட்டுக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, வேலைக்காரங்க ரெண்டு பேரை கூப்பிட்டுக்கிறாரு. எத்தனை பேரை? ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிறாரு. ரெண்டு பேரையும் ஒரு கழுதையில், அவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்க, அதே எல்லாத்தையும் அந்த கழுதை மேலே வச்சுக்கிட்டு ரெண்டு வேலைக்காரரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆப்ரஹாமும் அவங்க பையன் யார், ஈசாக்கு, எல்லாரும் அப்படியே போயிட்டுருக்காங்க. அதுவும் வந்து அவங்க வந்து அந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டுருக்காங்க. அதிகாலையில் காலையிலே எழுந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆகும். இப்போ 3வது நாள் வந்துருச்சு. இப்போ 3வது நாள் வரும்போது இப்போ வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து ஆண்டவர் சொன்ன அந்த இடம் தெரிஞ்சிருச்சு. தூரத்தில் பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்ன அந்த அடையாளத்தை பற்றி அந்த மலையும் தெரிஞ்ச உடனே ஆப்ரஹாம் என்ன தெரியுமா பண்ணார், அந்த ரெண்டு வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு இந்த கழுதையும் வச்சுட்டு இங்கேயே நீங்கள் இருங்க, ரெண்டு வேலைக்காரங்களையும் கூப்பிட்டுட்டு கழுதியோடு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, நானும் இந்த பிள்ளையாண்டம் இந்த பையனும் போயிட்டு ஆண்டவருக்கு போய் நாங்கள் பலியை செலுத்திட்டு நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கையிலையும் சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இப்போ கிளம்பும் போகுது அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு ஆப்ரஹாம் வந்து, நம்ம பலி செலுத்த தானே அவங்க போகிறாங்க, தகன பலி செலுத்துகிறனால. அப்போ வந்து ஆப்ரஹாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, விறகு கட்டை, பலி செலுத்துறதுக்கு அந்த கட்டை வேணும்ல, அந்த விறகு கட்டை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் கத்தியை எடுத்துக்கிட்டாரு, நெருப்பையும் எடுத்துக்கிட்டாங்க. இதையும் எடுத்துக்கிட்டு இவங்க போகும்போது அவன் ஈசா கிட்டே என்ன பண்ணிட்டாரு, கட்டையை கையில் கொடுத்துட்டாரு. அவன் தலை மேலே கட்டையை தூக்கிட்டு போகிறான். நெருப்பையும் கத்தியும் ஆப்ரஹாம் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. போனோன்னே அப்புறம் அந்த கரெக்டான அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்கல்ல. அப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து நம்ம கூட அப்பா கூட எல்லாம் வெளியில் போகும்போது என்ன பண்ணுவோம், ஏதாவது பேசிக்கிட்டே போவோம், எதையாவது பார்த்தோம்னா அது என்ன ஏதுனா கேட்போம்ல. அதே மாதிரி என்ன பண்ணுறான் இந்த ஈசாக்கு வந்து ஆப்ரஹாம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா நாம் இப்போ எங்கே போகிறோம், தகன பலி செலுத்த பலி செலுத்த தானேப்பா போகிறோம், அப்போ பலி செலுத்தலான்னா இப்போ பலி செலுத்துக்கிறதுக்கு கட்டை இருக்குதுப்பா,
அப்புறம் என்னது, நெருப்பும் இருக்குது கத்தியும் இருக்குது, ஆனால் முக்கியமானது ஒன்று இல்லையப்பா. அப்பா கேட்குறாரு, என்னதுப்பா? ஆமாப்பா, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, இப்போ பார்த்தேன்னா நமக்கு ஆட்டுக்குட்டி இல்லையப்பா அப்படின்னாரு. உடனே அப்புறம் அப்பா சொல்கிறாரு, நீ அதை பற்றி கவலைப்படாத, அதை யார் பார்த்துப்பார்? தேவன் பார்த்து கொள்வார். நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம், வா நம்ம போகலாங்களா. இந்த பையனும் நல்ல பையனாக அமைதியாக போகிறான். அமைதியாக போயிட்டு அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸ் போன உடனே என்னாச்சு, இப்போ பலி செலுத்தணும்ல. இப்போ பலி செலுத்தும் போது அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி தோண்டிட்டு அதில் விறகெல்லாம் வைப்பாங்க. விறகெல்லாம் வச்சுட்டு தான் பலி செலுத்துறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு விறகு கட்டையெல்லாம் அடுக்குறாங்க. அடுக்கிட்ட உடனே இப்படி இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த ஆபிரகாமு பையன் யார், ஈசாக்கு கூப்பிட்றாரு. ஈசாக்கு இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. வந்த உடனே அப்பா என்ன பண்ணால், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையில் என்ன பண்ணுறாரு, இந்த குட்டி இந்த பையன் இருக்கால ஈசாக்கு அவனை அப்படியே படுக்க வைக்கிறாரு. எதுக்கு? அவனை தான் பலி செலுத்த போகிறாரு. ஆண்டவர் யார் என்ன சொன்னார், நீ வந்து உன் பையனை பலி செலுத்துன்னு சொன்னனால இப்போ வந்து பலி செலுத்துறதுக்கு அந்த கட்டை மேலே அப்படியே படுக்க வைக்கிறாரு. எப்படி கஷ்டமாக இருக்குல்ல, என்ன ஆச்சு, என்ன ஆயிருக்கும், எல்லாருக்கும் ஒரே யோசனையாக இருக்குல்ல. இப்போ அந்த கட்டையை வச்சுட்டு பலி செலுத்துறதுக்காக அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த கட்டையை இது கத்தி கையில் வச்சுருந்தார்ல, அந்த கத்தியை எடுத்து இப்படின்னு கை ஓங்குறாரு. இதே நிலமையில் நாம் உட்கார்ந்துருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம்? அந்த கட்டையில் உங்களை படுக்க வச்சுருந்தா நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? அப்படியே படுத்திருப்பீங்களா? நல்ல பசங்க. ஆனால் நான் ஆண்டியாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன், ஐயோயோ என்ன ஏதோ பண்ண போகிறாங்க போல இருக்கு, நிட்டு நான் எகிரி குதிச்சு ஓடி போயிருப்பேன். ஆனால் நீங்கள் நல்ல பிள்ளைங்களா, அப்படியே படுத்திருப்பீங்களா? உங்களை மாதிரி தான் அந்த ஈசாக்கும் நல்ல பையனாக அப்படியே படுத்துக்கிட்டான். ஒன்றுமே கேட்கல, ஏன் அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்து என்னையா பலி செலுத்த வந்தீங்க, ஒரு வார்த்தை அந்த பிள்ளை கேட்கல, அப்படியே படுத்துக்கிட்டான். இப்போ இப்படியே அமைதியாக அப்படியே படுத்திருக்கும் போது என்ன பண்ணார் ஆபிரகாமு, இப்போ பலி செலுத்தலான்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து இப்படி வெட்டலான்னு போகும்போது டப்புன்னு ஒரு சத்தம், ஆபிரகாமே ஆபிரகாமே. உடனே இவரே போய் பார்த்தா யார் பேசுறது, தூதன் பேசுகிறாரு. நீ என்ன பண்ணு, உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத, அதாவது உன் பையனை நீ வெட்டாத அப்படின்றாரு. உடனே இவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு, நான் உன்னை என்ன பண்ண, சின்னதாக உன்னை சோதிச்சு பார்த்தேன், நீ உன் பையனை பலி செலுத்துறதுக்கு செலுத்துவியா செலுத்த மாட்டியா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் நீ உனக்கு ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பையன்தான், அந்த பையனே வேற 25 வருஷம் கழிச்சு தான் பிறந்தான். அப்படி இருக்கும்போது இந்த பையனை நீ பலி செலுத்துவியா இல்லையான்னு சொல்லி உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனால் நீ உனக்கு ஒரே ஒரு பையன்தான், அந்த பையனை என்ன பண்ணிட்ட, பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆகிட்ட. ஸோ நீ வந்து ஆண்டவருக்கு ரொம்ப கீழ்படுகிற மகன், நீ ஆண்டவர் எது சொன்னாலும் நீ செய்வன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன பண்ணுவோம் பையனை நீ பலி செலுத்தாத அப்படின்னு ஒன்று ஆபிரகாமுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிருக்கும். நமக்கே சந்தோஷமாயிடுச்சுல, அப்பாடா அது ஈசாக்கு பிழைச்சிட்டான் தப்பிச்சிட்டான்ற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் அவருக்கு ஓஹோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு பலி செலுத்த வந்துட்டா என்ன ஆகணும், அந்த இடத்துல கண்டிப்பாக பலி செலுத்தி தான் ஆகணும். இப்போ என்னடா இது, இவ்வளோ பெரிய இடத்துக்கு மலைக்கிட்ட வந்துட்டோம் இந்த நேரத்தில். அப்போ வந்து ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, இப்படி திரும்பி பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு, இப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி பார்த்தா ஒரு முள் பொதர் மாதிரி இருக்குது, முள் செடிங்க பெருசாக இருக்குதா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிட்டு, ஆட்டுக்குட்டி எப்படி கத்தும், மே மே அப்படின்னு சத்தம் பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே சிக்கிட்டு அப்படி. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு வந்து அந்த கட்டையில் போட்டு பலியை செலுத்துறாரு. பலியை செலுத்தி முடித்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு பேர் ஓட வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு தெரியுமா, எகோவா ஈரே. என்ன பேர்,
எகோவா ஈரே அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, நம்ம எது பண்ணாலும் அதில் ஒரு மீனிங் இருக்கும்ல. ஸோ அந்தரில் வந்து எகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். மீனிங் புரிஞ்சுதா? எகோவா ஈரே என்றால் என்ன? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஒரு பேரை வச்சிடுறாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து உன் ஒரே பிள்ளைய பலி செலுத்தி நீ ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சனால உன்னை நான் வந்து ரொம்பவே ஆசீர்வதிப்பேன், உன்னை வந்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக வைப்பேன், நீ எதையும் குறித்து பண்ண வேண்டான்ட்டு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நாம் இந்த ஒரு கதையை தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இதில் அந்த பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்திருக்கான்ல, ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பையனாக இருந்திருக்கான், அப்பா சொல்கிற பேச்சை கேட்டிருக்கான். நீங்கள்லாம் கூட அப்படி தானே, எல்லாரும் அப்படி தான் இருப்பீங்க. ஒருவேளை நாம் வந்து கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தால் என்ன பண்ணிருந்தோம்? நாம் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே ஏசப்பா எனக்கு கூட ஈசாக்க போல நானும் ஒரு கீழ்ப்படுகிற பிள்ளையாக என்னை மாற்றுங்க, எனக்கும் நல்ல நல்ல காரியங்களை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கதையில் தெரிஞ்சுக்கிறதும் என்ன, ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன்றதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்குல்ல. அவர் ஒரே ஒரு பையன்தான், அந்த பையனை கூட அவர் பலி செலுத்துறதுக்கு ரெடியானார்ல. அதை மாதிரி தான் இன்னைக்கு நாம் எல்லாருமே பெரியவங்க கூட இந்த கதையை கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செவி சாய்க்கணும். ஓகேவா? இந்த கதை பிடிச்சிருந்துதா? ஓகே, இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு வசனம் படிக்கணும். வசனம் தெரியுமா? வசனம் படிக்கலாமா? யார் யாருக்கு வசனம் வேணும் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, எல்லாரும் கை தூக்குறீங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு மனப்பாட வசனம் கற்றுக்கலாம். இன்றைக்கி நானும் ஒரு சின்ன வசனத்தை சொல்லித்தரேன், சரியா? என்ன வசனம்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ரெண்டாவது ஒரு தடவை சொல்லித்தரேன், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஈஸியாக இருக்கா? ஆமாம், இதுவும் கீழ்ப்படிதலுக்கான ஒரு வசனமாகவே இருக்குல்ல. சரி, இன்னும் ஒரு முறை சொல்லித்தரேன், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்தனால எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க போல இருக்கே. பிள்ளைகளே ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து உங்கள் பெற்றாருக்கு, உங்கள் பெற்றாருக்கு. முதல்ல என்ன படித்தோம்? பிள்ளைகளே. ரெண்டாவது உங்கள் பெற்றாருக்கு. மூணாவது கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. கடைசியாக இது நியாயம், இது நியாயம். திரும்பி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை சொல்லலாமா? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆமாம், இது இப்போ பைபிளில் எந்த இடத்துல இருக்குது? எபேசியர் 6:1. எபேசியர் 6:1, புதியற்பாடு புத்தகத்தில் எபேசியர் 6:1. ஸோ மனப்பாட வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். போன வாரம் நம்ம ஒரு மனப்பாட வசனம் படித்தோமே, ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்குது சொல்கிறீங்களா? யார்? ஓ, குட்டி தம்பி, நீ சொல்ல போறியா? சரி. கட்டாவே சொல்லும் அடியே கேட்கிறேன், 1 Samuel 3:9. நீயும் சொல்ல போறியா? ஓகே, நீ தேவசனத்தை சொல்றியா? வசனம் சொல்லிட்டு வசனம் எங்க இருக்குன்னு சொல்றியா? குட். கட்டாவே சொல்லும் அடியே கேட்கிறேன், 1 Samuel 3:9. ஓகே, அப்போ இன்றைக்கும் நாம் போன வாரமும் ஒரு மனப்பாட வசனம் படித்தோம், இன்றைக்கும் ஒரு வசனம் நம்ம படித்தோம். ஓகே, இப்போ இதுவும் முடிஞ்சிச்சு. வந்தவொடனே நம்ம ஜபம் பண்ணிட்டோம், கதை கேட்டுட்டோம், வசனம் படிச்சிட்டோம். இப்போ நம்மளோட நேரம் என்ன?
கேள்வி பதில் நேரம். ஓகே, இப்போ நம்ம கேள்வி கேட்கணும்ல. இப்போ இன்னைக்கு உள்ள கேள்வி ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன். ஆ, போன வாரம் நான் ரெண்டு கேள்வி கேட்டேன், நிறைய பேர் வந்து பதில் சொல்லி அனுப்பியிருந்தீங்க, உங்களுக்கான பரிசு பொருட்களும் நாங்கள் அனுப்பி கொடுத்துட்டோம். சரியா, இன்னைக்கு நான் ரெண்டு கேள்வி கேட்பேன். இந்த கேள்வியில் முதல்ல சீக்கிரமாக சீக்கிரமாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு பொருட்கள் வீட்டுக்கு வந்து சேரும். ஓகேவா? சரி, இன்னைக்கான கேள்வி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? முதல் கேள்வி, எல்லாரும் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆ, எப்போமோ ஆண்டி இது வரும்போது ஒரு நோட்டும் ஒரு பென்னும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நான் ரெண்டு கேள்வி கேட்பேன், ஒரு மனப்பாட வசனம் சொல்லி தருவேன். அப்போ நம்ம நோட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்புறம் அதை படிக்கலாம்ல. சரி, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? முதல் கேள்வி, யெகோவாயீரே என்பதின் அர்த்தம் என்ன? யெகோவாயீரே என்பதின் அர்த்தம் என்ன? ரெண்டாவது கேள்வி, ஈசாக்கு தன் தகப்பனிடத்தில் என்ன கேள்வி கேட்டான்? ஈசாக்கு தன் தகப்பனிடத்தில் என்ன கேள்வி கேட்டான்? இது ரெண்டுத்துக்கான பதிலையும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கோம், அந்த நம்பரில் நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். இப்போ போன வாரம் நம்ம கேட்ட ரெண்டு கேள்விக்கான விடையை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். போன வாரம் முதல்ல நான் கேட்ட கேள்வி என்னன்னா, சாமுவேலின் என்பதின் அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். நிறைய பேர் கூடவே சொல்கிறீங்களே, குட். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். ரெண்டாவது கேள்வி, கர்த்தர் சாமுவேலை எத்தனை முறை அழைத்தான்னு கேட்டேன். நிறைய பேர் சரியான விடையை சொன்னீங்க, நிறைய பேர் வந்து தவறான விடுதலையும் சொன்னீங்க. ஏன்னா சரியான விடை வந்து நான்கு முறை. ஏன்னா நிறைய பேர் மூன்று முறைன்னு சொல்லிடு எனக்கு அனுப்பி விட்டுருந்தீங்க. மூன்று முறை அல்ல, நான்கு முறை. ஆண்டவர் வந்து ரெண்டு முறை கூப்பிடும்போது ஏலிக்கிட்ட போகிறாரு, மூணாவது முறை தான் ஏலி மூணாவது முறையும் போகும்போது தான் ஏலி தாத்தா சொல்கிறாரு என்னன்றதுக்கு அவர் ஆன்சர் சொன்னார். நாலாவது தடவை தான் திரும்பியும் கூப்பிடும்போதும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்றதை சொல்கிறார். ஸோ நான்கு முறை. ஓகேவா? ஸோ பதில் அனுப்பின அத்தனை பிள்ளைகளுக்கும் கடவுள் வந்து அநேக ஆசீர்வாதங்களை தருவாங்க. நாங்களும் உங்களுக்காக வாழ்த்துதலை சொல்லிக்கிறோம். இப்போ இன்றையோட இதை முடிஞ்சு போச்சு. நாம் அடுத்த வாரம் திரும்பவும் பல கேள்விகளோடு கேட்போம். இப்போ கடைசியாக நாம் முடிக்க போகிறோம். நம்ம கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? தெரியும்ல, ஆண்டி யார் யார் கண்ணை மூடலையோ ஆண்டி ஜெபம் பண்ணாமலே இருப்பாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. உண்மைதான், கரெக்டு. எல்லாரும் கண்ணை மூடுங்க. குட்டி தம்பி கண்ணை மூடணும், குட்டி தங்கச்சி கண்ணை மூடணும். ஆ, வெரி குட். எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக நன்றி இயேசப்பா. இன்றைக்கும் நாங்கள் ஒரு கதையை கேட்க நீங்கள் கிருபை செஞ்சீங்க இயேசப்பா, அதற்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நாங்களும் அந்த ஈசாக்கை போல் கீழ்படுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. பெற்றோர்களுக்கு அவங்க சொல்கிறபடி நாங்கள் கேட்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாருக்குமே நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாங்க, நீங்கள் எங்களை மாற்றுங்க. எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தாங்க, தேவையில் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகேவா? நம்ம மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பாய்.